பயில்வோம் இயந்திரவியல் வழக்கு தமிழில். அண்ணா பல்கலை பாடங்கள் வழக்கு தமிழில். வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று எம்ஏ 6502 ஹீட் அண்ட் மாஸ் டிரான்ஸ்ஃபரில் 4th யூனிட் தெர்மல் ரேடியேஷன், இது மாடியூல் 4.25. இந்த 4.25 ஒரு டிஸ்கஷனாகவும் ஒரு கொஸ்டினாகவும் கேட்டிருக்கேன். டிஸ்கஸ் கேசியஸ் ரேடியேஷன் அண்ட் ஹவ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் சாலிட்ஸ் ரேடியேஷன். ரேடியேஷன் ஹவ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் சாலிட்ஸ் ரேடியேஷன். இப்போ முதல்ல கேசியஸ் ரேடியேஷன்னா என்னன்னு சொல்லணும், அது எப்படி, அதனுடைய தன்மை எப்படி இருக்குது என்னங்கிறது சொல்லணும். ரெண்டாவது, இந்த கேசியஸ் ரேடியேஷன் வந்து எப்படி சாலிட்லேருந்து ரேடியேஷன் ஆகிறதுக்கு அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை சொல்லணும். இந்த கொஸ்டினும் யூனிவர்சிட்டியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 4 மார்க் 6 மார்க் கொஸ்டின் அளவுக்கு கேட்டிருக்காங்க. அதனால் இதை நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மெனி கேசஸ் சச்சஸ் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ட்ரை ஏர் எக்ஸெட்ரா டூ நாட் எமிட் ஆர் அப்சார்ப் எனி தெர்மல் ரேடியேஷன். இந்த கேசஸ்லாம் இருக்குது பாரு, சில கேசஸ்லாம் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இதே மாதிரி ஏரில் இருக்கக்கூடிய சில கேசஸ்லாம் அது ஒன்று எமிட் பண்ணவும் செய்யாது, ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணவும் செய்யாது அந்த கேஸ்லாம். அதே மாதிரி ட்ரை ஏர், அதில் வந்து வாட்டர் வேப்பர் இல்லாட்டினா ட்ரை ஏர், அந்த ட்ரை ஏரும் அதே மாதிரி அப்சார்ப் பண்ணவும் செய்யாது, எமிட் பண்ணவும் செய்யாது. அதனால் தீஸ் ஆர் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் ட்ரான்ஸ்பரண்ட் டு ரேடியேஷன். இந்த கேஸஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, ட்ரான்ஸ்பரண்ட் டு ரேடியேஷன். இந்த இதில் ரேடியேஷன் ஊடுருவிதம் போக்கும், அது எமிட் பண்ணவோ இல்லட்டினா அதை அப்சார்ப் பண்ணவோ செய்யாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் சம் கேஸஸ் அண்ட் வேப்பர்ஸ், வேப்பர்ஸ்னு என்னப்பா, இது வந்து சாலிட் ஃபார்ம்லேருந்து என்னவாகும், நம்ம ஹீட் பண்ணும்போது லிக்விட் ஆகும், லிக்விட் ஃபார்ம்லேருந்து அடுத்தது என்னது ஹீட் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும், வேப்பர் ஆகும். அந்த வேப்பர்ஸ் தான் இது. இப்போ வாட்டராக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், முதல்ல ஐஸாக இருக்கும், அதை ஹீட் பண்ணோம்னா லிக்விட் வாட்டர் ஆகும், அதையும் இன்னும் ஹீட் பண்ணோம்னா ஸ்டீமாக வேப்பராக ஆகும். அந்த வேப்பர் தான் இது. சச்சஸ் கார்பன் டை ஆக்சைட், கார்பன் மோனாக்சைட், இது வாட்டர் H2O, தென் SO2, இது சல்ஃபைட்ஸ், தென் இது வந்து அம்மோனியா NH3, எமிட் அண்ட் அப்சார்ப் ரேடியன்ட் எனர்ஜி. ஆனால் இந்த கேஸஸ்லாம் கார்பன் டை ஆக்சைடு ஆகட்டும், கார்பன் மோனாக்சைடு, வாட்டர், வாட்டருங்கிறது வேப்பர், வாட்டர் வேப்பர் ஆகட்டும், அதில் சல்ஃபைட்டில் இருக்கிற சல்ஃபரோடு இருக்கிற ஆக்சைட்ஸ், அந்த கேஸஸ் அம்மோனியா இதெல்லாம் அப்சார்ப் பண்ணவும் செய்யும், எமிட் பண்ணவும் செய்யும். அதனால் இந்த கேஸஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த கேஸஸ்லாம் இனர்ட், அதுக்கு எதுவும் ஒன்றும் இது பண்ணாது, அது ரேடியேட் பண்ணவும் செய்யாது, எமிட் பண்ணவும் செய்யாது, அப்சர்வ் பண்ணவும் செய்யாது. அதனால் இப்படி வேப்பர்ஸ்லாம் எமிட் பண்ண தான் செய்யுது. அப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம், கேஸஸ் எப்படி எமிட் பண்ணுது, சாலிட் எப்படி எமிட் பண்ணுது, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா, அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ வந்து முதல் டிஃப்ரென்ஸ் வந்து, when solid surfaces emit radiation, they emit at all wavelengths. ஒரு சாலிட் சர்ஃபேஸ் வந்து ரேடியேஷனை எமிட் பண்ணுச்சுன்னா அதனுடைய வேவ் லென்த் எல்லா இதுவும் இருக்கும். நம்ம வேவ் லென்த் வந்து ஒரு ரேஞ்ச் படுத்திருக்கிறோம், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற இது வந்து தெர்மல் ரேடியேஷனுக்கான ஸ்பெக்ட்ரம். இது வந்து என்ன சொல்கிறோம், ஸ்பெக்ட்ரம் அல்ல ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வேவ் லென்த்லாம் ரேடியேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான வேவ் லென்த்லேயும் அது எமிட் பண்ணும், அதாவது சாலிட் சர்ஃபேசஸ். வேரஸ் கேஸஸ் ரேடியேட் த தெர்மல் எனர்ஜி ஓவர் ஏ ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் ஆஃப் ரேஞ்சஸ். ஆனால் கேஸ் வந்து பர்டிகுலர் வேவ் லென்த் மட்டும்தான் அனுப்பும். இப்போ இது CO2னா இந்த வேவ் லென்த்தில் மட்டும்தான் CO2 இந்த வேவ் லென்த்தில் இருந்து மட்டும்தான் எமிட் பண்ணும். இந்த வேவ் லென்த்லாம் CO2 எமிட் பண்ணாது, அது பர்டிகுலர் வேவ் லென்த்தில் மட்டும்தான் எமிட் பண்ணும். தெர்மல் எனர்ஜி ஓவர் ஏ ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த் ரேஞ்சஸ், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுல வேவ் லென்த்தில் மட்டும்தான் அனுப்பும்.
ஆர் பேண்ட்ஸ் வித்தின் த தெர்மல் ஸ்பெக்ட்ரம். இதுவரையில் இருக்கிறது என்ன சொல்கிறோம், தெர்மல் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். அந்த தெர்மல் ஸ்பெக்ட்ரத்தில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் மட்டும்தான் சி ஓட்டு அனுப்புவோம். கார்பன் மோனாக்சைடுங்கிறது அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் தான் அனுப்புவோம். இந்த வாட்டர் வேப்பர் வந்து இதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இதில் தான் அனுப்புவோம். இதே மாதிரி சல்ஃபர்ஸ் அண்ட் அம்மோனியா இந்த இதெல்லாம் அந்த பர்டிகுலர் ரேஞ்சில் தான் அந்த ரேடியேஷனாக வெளியிடும். இந்த இதை வச்சு தான் ரொம்ப தூரத்தில் இருக்கிற பிளானட்ஸ் இருக்கு பாரு, அதில் எல்லாம் என்ன கேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதிலிருந்து ரேடியேட் ஆகிறது வந்து இப்போ கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா அது என்ன கொடுக்கும், ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்தை மட்டும்தான் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், நமக்கு ரிசீவ் ஆகிறது அந்த பர்டிகுலர் வேவ்லென்த் வந்துச்சுன்னா இந்த பிளானட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அல்ல ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்திலிருந்து இது வந்துக்கிட்டே இருக்குன்னா அமோனியா இதுக்கான ரேடியேஷன் வந்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம ரிசீவ் பண்ணும்போது ஆஹா இங்கே வந்து அமோனியா வந்து கேஸ் இருக்குது, அதனால தான் அந்த அமோனியா வந்து இந்த வேவ்லென்த்தில் நமக்கு ரேடியேஷனை அனுப்புது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கெல்லாம் இதுதான் யூஸ் ஆகுது. ஓகே, இன் சாலிட்ஸ் ஃபார் ஒபேக் பாடி இந்த ரேடியேஷன் இஸ் சர்ஃபேஸ் பினாமினா. நம்ம இது முதலே படித்தோம், ஒபேக் பாடின்னா என்னது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாதது அந்த பாடிலாம் என்ன பண்ணுது, அது வந்து சர்ஃபேஸ் பினாமினா. ஒரு ரேடியேஷன் வந்துச்சுன்னா அது சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகவும் செய்யும், கொஞ்சம் இது அப்சர்வ் ஆகவும் செய்யவும், கொஞ்சம் இது டிரான்ஸ்மிட் ஆகவும் செய்யவும் நம்ம படித்தோம். அப்படி இருக்கிறதுலாம் என்னது, ஒபேக் பாடிஸ். அப்போ அந்ததுலாம் இது வந்து என்னது, சர்ஃபேஸ் பினாமினா. அதே சமயத்தில் ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் பீஸ், அதுக்குள்ளேனா இது வந்து என்னது, டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த வால்யூம் முழுவதுலேயும் அது கிராஸ் பண்ணி வெளியே வந்துடும். அப்போ அதில் வந்து அது என்னது, வால்யூமெட்ரிக் ஃபினாமினா. அது ரெண்டையும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதே மாதிரி இன் கேஸஸ் இட் வில் பி எ வால்யூமெட்ரிக் ஃபினாமினா. இப்போ ஒரு கண்டெய்னர் நிறையா நம்ம இந்த CO2 வச்சுருக்கோம்னா இது முழுவதுமே கிராஸ் பண்ணி போயிடும். அப்போ இது வந்து என்னது, வால்யூமெட்ரிக் ஃபினாமினா. ஆனால் சாலிட்டில் ரெண்டு டைப்பும் இருக்குது, சர்ஃபேஸ் ஃபினாமினான்னு இருக்குது, வால்யூமெட்ரிக் இருக்குது. ஆனால் கேஸில் வந்து வால்யூமெட்ரிக் மட்டும்தான் இருக்குது. தேர்ட், இது வந்து கேஸ் ரேடியேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த பாடி. இப்போ இந்த இதுக்குள்ளே ஒரு கேஸ் இருக்குன்னா இதனுடைய ரேடியேஷன் வந்து இதனுடைய சைஸ், இந்த கண்டெய்னருடைய சைஸு, இப்போ ஸ்பெரிக்கலாக இருந்தால் ஒன்று, ரெக்டாங்குலராக இருந்தால் ஒன்று, ஷேப்பே இல்லாமல் வேறு சைஸில் இருந்தால் ஒன்று, இப்படி அதனுடைய ஷேப்பு, அதனுடைய சைஸ் கனமாக இருக்கா ஒட்லியாக இருக்கா ஒடுக்கமாக இருக்காங்கிறத பொறுத்து தான் இந்த ரேடியேஷன் நடக்கும். இந்த இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் அஸ் இட் பாசஸ் த்ரூ த கேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த திக்னஸ் ஆஃப் த கேஸ் லேயர். நமக்கு கேஸ் இருக்குன்னா லேயர் லேயராக நம்ம பிடிச்சோம்னா நிறைய லேயர்ஸ் இருக்குது. அப்போ திக்னஸ் ஆஃப் த லேயரை பொறுத்து தான் இதில் அந்த ரேடியேஷன் இருக்குது. ஆனால் சாலிட்டில் வந்து இந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் ரேடியேஷன் வில் பி வித்தின் த ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஆனால் அதே சாலிடாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், இதுக்குள்ளே வந்துச்சுன்னா இதை அப்சார்ப் பண்ணுறது இந்த மேலாப்பில் இருக்கிற இந்த ஏரியாவில் மட்டும்தான் அதை அப்சார்ப் பண்ணும், உள்ளேலாம் இதுவரையிலும் உள்ள டீப்பாக போகாது. அப்போ அப்சார்ப்ஷனுங்கிறது அதை அப்சார்ப் பண்ணி அது ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது மேலாப்பில் இருக்க லேயரில் தான், அதில் தான் சாலிட்ஸில் நடக்குது. ஆனால் இந்த இதில் வந்து உள்ளே இருக்கிற எல்லா லேயர்லேயும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் லேயர்ஸ் ஆர் இந்த திக்னஸ் ஆஃப் த லேயர். இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று, ஒடுக்கமாக இருந்துச்சுன்னா ஒன்று, வேறு மாதிரி. அப்படி கேஸ்க்கும் இந்த சாலிட்ஸ்க்கும் நான் ஒரு 4 டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி இன்னும் 2-3 இருக்குது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதை மட்டும்தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வாஸ்து பார்த்து தேவையானதை எழுதிக்கோங்க. ஆனால் இதை வந்து ஒரு 4-mark க்வெஸ்சனாக கேட்டால் இந்த 4 இது எழுதுனா போதும். இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன டயக்ராம் அந்தந்த இடத்துல போடுங்க, அப்படின்னா நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வேல்யூவேஷன் பண்ணுறவங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மொத்தத்துக்கு கேஸ் வந்து ரேடியேட் ஆகுமா ஆகாதாங்கிறது உனக்கு இன்டர்வியூஸில் கூட கேட்பாங்க, அங்கேயும் நீ பதில் சொல்கிறாப்பில் இருக்கும். இந்த கேஸ் ரேடியேஷனை வச்சு தான் வேறு வேறு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற பிளானட்ஸில் கூட என்ன இது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க, கேஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. என்னுடைய சேனல் AUmech, இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மாடியூல்ஸ் முழுவதும் வருஷப்படி படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆகிடும்.
இப்போ முழுவதும் சிலபஸ் கவர் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், நீங்கள் பாடங்கள் லெசன்ஸ் முழுவதுமே படித்து முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். நீங்கள் ஹெச்எம்டியை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, சி யூ பாய்ஸ், தேங்க்யூ.